யாழ்ப்பாணத்தில் பஜாரில் இருக்க பழமையான மலையன் கஃபே, வாங்க போகலாம். ஆ, அதாவது ஜாஃப்னாவில் எங்கே போனாலும் எங்கே சாப்பிட்லாம், நல்ல உணவு எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டோம்னா எல்லாருமே சொல்கிறது வந்து மலையன் கஃபே போங்க, ரொம்ப பழமையானது வருஷத்துலேருந்து இந்த மலையன் கேஃபே ரொம்ப ஃபேமஸ். அப்போ எனக்கு வந்து இவர்கிட்ட நிறைய கேட்கணும்னு தோணுது, அதெல்லாம் கேட்க முடியாது. இங்கே இன்னும் சிறப்பாக இருக்கும். சோறு சாப்பாடு, சரி கொடுங்க. எனக்கு முதல்ல வந்து நீங்கள் இடியாப்பம் கொடுங்க. இங்கே நான் கொழும்புல சாப்பிட்ருக்கேன், அங்கே சாப்பிட்றதுக்கு இங்கே சாப்பிட்றதுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். சரி, 1956 இடையில் தான் 1980-90 2010 அப்போ என்ன மாதிரியான ஒரு பயணமாக இருந்திருக்கும் ஃபேமஸ் எனக்கு இவ்வளோ வேண்டாங்கய்யா, எனக்கு ஒரு சும்மா ஒரு ரெண்டு போகிறோம், இல்லை இது இது கூட எடுத்து ஆ எடுத்துருங்க, இன்னும் போகிறோம். வடையா? இல்லை வடை வேண்டாம், ஹெவி ஆகிடும், அதே முடிச்சுடுவேன் நான். சகப்பு அரிசியில் பண்ணுற இடியாப்பம் டெண்டராக இருக்குங்க, செம்மையாக இருக்குது. இதுக்கு என்ன தொட்டுக்கிறதுக்கு? சம்பல் இருக்குது. சம்பல், ஓகே. சட்னி, சாம்பார், இதுக்கு சொதி இல்லாங்க ஒன்று கொடுத்து? ஆ, சொதி கொடுங்களேன். சொதி அப்படிங்கிறது வந்து திருநெல்வேலி சைட்லேருந்து இங்கே வந்துச்சா, இல்லை கேரளாலேருந்து இங்கே வந்துச்சா? கேரளாவில் ஸ்டூ, தேங்காய் பால். இங்கே தேங்காய் பால் வந்து உபயோகம் அதிகமாக இருக்கும் எல்லா உணவுலையுமே. இது ஒரு கிளார் வந்துகிட்டே இருக்குல்ல, இது எப்படி பண்ணுறது? இது சொதி தேங்காய் பால் தான். ஓகே சரி, தேங்காய் பால் சொதி சாப்பிட வரேன். ஆ, சாப்பிட்டு போது என்னென்னா அந்த தூள் இருக்குது பார்த்தீங்களா, ஜாஃப்னா தூள், போடுங்க. பருப்பு இன்னொரு காய் போட்டிருக்காங்க. டேஸ்ட் ஓகே. தேங்காய் பால் சொதியும் நல்லா தான் இருக்குது. என்னென்னா நாம் வந்து மல்லித்தூள் மிளகாத்தூள் தனித்தனியாக இருக்கும், தனி மல்லித்தூள் தனி மிளகாத்தூள் அப்படிங்கிறத உபயோகப்படுத்துவோம். அதை உபயோகப்படுத்தி அதை தான் வந்து அதுக்கப்புறமா வந்து சாம்பார் தூள், அப்புறம் குழம்பு மிளகாத்தூள், இது குழம்பு தூள், இது மாதிரி நிறையெல்லாம் வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ஜாஃப்ரால ஒரே தூள் தான். இந்த மந்திரத்தூளில் என்னென்ன இருக்கும்னா, நான் விசாரிச்சு, அதுவும் காஜு மிளகாய், அதுக்கப்புறம் வந்து தனியா மல்லி, அதுக்கப்புறம் வந்து சீரகம் பெருஞ்சீரகம் சோம்பு, அதுக்கப்புறம் மிளகு, ஓகேவா, இதையும் சேர்த்துருவாங்க. அதுக்கப்புறமா பட்டை. இங்கே வந்து எல்லாத்துலேயும் பட்டை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கருவாப்பட்டை அப்படின்னு சொல்கிறாங்க, அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பொருளாக இருக்குது. இப்போ கூட டேஸ்ட் வருதுன்னு பொறுமா. என்னென்னா எல்லாத்துலேயும் பட்டை உபயோகப்படுத்துவாங்க, பால்கனி பண்ணுவாங்க, அதில் மெயின் அவங்க யூஸ் பண்ணுற ஒரு ஸ்பைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது பட்டை தான். ஸோ அது அந்த பட்டை மிளகாத்தூளோட சேர்த்து அந்த பட்டையும் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து வேண்டிய கிராம்பு இதெல்லாத்தையும் போட்டு அரைப்பாங்க. இதில் அந்த மிக்சிங் தான் சரியாக இருக்கும், இது ஒவ்வொரு இடத்துலேருந்து மாறும். சில பேருக்கு வந்து அது இங்கேருந்து இந்த தூளை ஏற்றுமதி பண்ணுறதும் நிறையவே நடந்துகிட்ருக்கு. இந்த தூள் வந்து என்னென்னா என்ன பண்ணாலும், அது அசைவமாக இருக்கட்டும் இல்லை சைவமாக இருக்கட்டும், எந்த மாதிரி உணவாக இருந்தாலும் அந்த உணவில் வந்து இந்த தூள் தான் உபயோகப்படுத்துகிறாங்க. அப்படி உபயோகப்படுத்துறதுனால பொதுவாகவே ஒரு அதே ஒரு வாசனை தான் எல்லாத்துலேயுமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் உணர்கிறேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் சமையல் தெரியும், அதனால் வந்து என்னென்னா எல்லாத்துலேயும் அதே டேஸ்ட் தான் இருக்கும். உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா காரக்குழம்பாக இருக்கட்டும் இதே தான் இருக்கும், சாம்பாராக இருக்கட்டும் இதே தான் இருக்கும். இங்கே சாம்பார்லலாம் வந்து பூடியெலாம் அவ்வளோவா சேர்த்து செய்ய மாட்டாங்க, பருப்பு தான் இருக்கும்.
கொடுங்கய்யா, சாப்பாடு கொடுங்க. போகிறமான்னு கேட்குறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக போகிறோம். நல்லா பார்த்தா தெரியுதுல்ல, சிகப்பரிசி புழுங்கலரிசி சைஸில் இருக்கேன். சரியா? என்ன கீரம் அது? இது என்னது? ஓ, இது இன்னும் கொஞ்சம் வைங்களா, இந்த கூட்டு. ஆ, இங்கே வைங்க. ஓகே, எனக்கு இது அப்பளம் மட்டும் இன்னொன்று கொடுத்துருக்கேன். சரி, இங்கே இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும். ரைஸ் அண்ட் கறி அப்படின்னு நம்ம கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இலங்கையை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து எல்லாத்தையும் ஒன்றா இப்படி போட்டால் இதே வீடாக இருந்ததுன்னா நான் டென்ஷன் ஆயிடுவேன். பட் இங்கே வந்து எல்லா இடமும் பேக் பண்ணி, ரைஸ் பேக் பண்ணி கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரைஸ் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மடித்து தான் கொடுப்பாங்க. அது கலந்து தான் இருக்கும், அப்படியே சாப்பிட்டு பழகிட்டாங்க. பட் இது ட்ராவல் பிஜே தானே, அதனால் தைரியமாக சொல்லலாம். இந்த அரிசி வந்து நாடான அரிசின்னு சொல்லிட்டு இதை அதிகமாக உபயோகப்படுத்துவாங்க, இந்த சகப்பரிசி. அது நல்லா தான் இருக்கும், எனக்கு கேரள உணவு மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க. வெறும் பருப்பு தான். இந்த மிளகா வந்து மோர் மிளகா. இதே கொழும்புல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சமயத்தில் வெறும் மிளகா இருக்குல்ல, சாப்பு மிளகா, அதை கூட இப்படி வறுத்து கொடுத்துருவாங்க. நம்ம மோர் மிளகான்னு கடி அப்படி உட்காந்துருக்கோம் சமயத்தில் நிறைய நேரம். ஆமாம், மோர் மிளகா தான். இந்த கடலை, கத்திரிக்காய் தானே. அந்த இது மசாலா இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கே வந்து உணவில் உப்போட அளவு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். எங்கே போய் சாப்பிட்டாலும் சரி, அது யூனிவர்சல் கூட மெயின்டைன் பண்ணுறாங்க. இது என்னது? ஒன்று என்னென்னா, நாலு தொட்டுக்கறி கொடுப்பாங்க, பருப்பு மெயினாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சோயா அதிகம் உபயோகப்படுத்துவாங்க அங்கே. இங்கே சோயா கறி அப்படின்னு இருக்கும். சோயாவை வந்து ரெகுலராக சமைக்கிறதும் உண்டு. அதில் சோயா பால் கறி சொல்லுவாங்க, சோயா காரக்கறி சொல்லுவாங்க. இது கூட எனக்கு தெரிஞ்சு சோயான்னு தான் நினைக்கிறேன். சோயா தான், கொண்டக்கடலை மாதிரி இருக்குல்ல, சோயா தான். அதுக்கப்புறம் டெய்லி கீரை இருக்கும் எல்லாத்துலேயும். எங்கே போய் சாப்பிட்டாலும் அதில் வந்து கீரை வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்காக இருக்கும். உள்ளே கலந்து கூட்டெலாம் இல்லை, அந்த பால் கறி மாதிரி தான் இருக்குது. இந்த அரிசியோடு சேர்த்து சாப்பிடும்போது கொஞ்சம் உணவோட ருசி வேறு மாதிரி தான் எனக்கு தெரிது. ஆனால் ருசியாக இருக்குது. மலையன் கேஃபேயில் வந்து இப்போ நான் சாப்பிட்டுட்ருக்கேன். எத்தனை பேருக்கு இலங்கையிலேருந்து புலம்பெயர்ந்தவங்களுக்கு இந்த மலையன் கேஃபே ஞாபகம் இருக்கும், இங்கே வந்து சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. இருந்தாலும் உங்கள் எல்லா சார்பாகவும் சாப்பிட்றேன், ஆனால் இவ்வளோ தான் உணவு என்னால் சாப்பிட முடியும். அதனால தான் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்லிகிட்ருக்கேன். இல்லை, ஏங்க சாம்பார் ரசம் இது மாதிரிலாம் இங்கே இருக்காது. ரசம் இருக்கா? கொஞ்சோண்டு கொடுங்க, ரசம் ரொம்ப கொஞ்சமாக விடுங்க. முடிஞ்சது ரசம். ஓகே, அம்மா போகிறோம். முடிஞ்சிச்சு. வெல்கம் மலையன் கெஃபே. அதாவது ஜாஃப்னாக்கு வரவங்க எல்லாருக்குமே வந்து
நல்ல உணவு வேணும்னா எங்கே போகலாம் அப்படின்னு கேட்டால் அவங்க சஜஸ்ட் பண்ணுற ஒரு ஹோட்டல் வந்து மலையன் கஃபே. இது என்னது போலியா? ஓகே. இதுக்கப்புறம் சாப்பாடு நல்ல எப்படி சொல்கிறது ஒரு பாரம்பரியமான ரொம்ப பழமையான அதே நேரத்தில் ருசியான உணவுக்கு இங்கே வந்து சாப்பிடலாம். இப்போ நான் சாப்பிட்டேன் பார்த்தீங்களா, அதோடய காஸ்ட் வந்து மொத்தமாக 230 ரூபா இலங்கை மணி. ஆக மொத்தம் மலையன் கஃபேல நான் சாப்பிட்டது ஒரு நல்ல திருப்தியான உணவு.